Hey guys, welcome back to GTFP Real Life Mods episode. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்த Real Life Mods விளையாட போறோம். சோ நம்மளோட டீலர்ஷிப் வந்து இன்னைக்கு ஓபன் பண்ண போறோம். சோ அந்த டீலர்ஷிப் மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படினா வந்து ஒரு புதுசா இன்னொரு டீலர்ஷிப் ஓபன் பண்ண போறோம். சோ ஜஸ்ட் ஒரு மூணு காருக்கான ஒரு மூணு பிராண்ட் இந்த Benz, BMW, Audi இந்த மூணுத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு கார் மட்டும் சாய்ஸ் பண்ணுங்க. நம்ம வந்து அதுக்கான டீலர்ஷிப் வந்து ஓபன் பண்ணுவோம். ஹலோ சரி ஓகே ஆக்சுவலி நம்ம கீழே போயிட்டு நம்மளோட 4x4 ஸோ அந்த டீலர்ஷிப் வந்து நம்ம இன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஓப்பன்லாம் பண்ணியாச்சு. ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஆளுங்க பார்த்தீங்கன்னா இன்னும் வரலை கைஸ். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரத்தில் அவங்களும் வந்துருவாங்க. பட் நம்ம வந்து நம்மளோட கார்ஸ் எல்லாத்தையும் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த கார் எடுத்துகிட்டு போக போகிறது? ஓகே சரி, நம்ம வந்து இந்த யூரோஸை எடுத்துகிட்டு போகலாம். ஓ ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் பாக்ஸை கழட்டிடலான்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே ஸோ டாப் பாக்ஸ் வந்து கழட்டியாச்சு. ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபியூலுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு மாட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி மாட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஃபியூல் மாட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காரோட இன்டீரியர் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இன்னும் ரெண்டு மூணு மாட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மினிமம் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காரோட சேசஸ்லாம் தெரியும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா காரோட டேமேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கும். அந்த மாதிரி மாடலாக நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சம்வேர் ஐ திங்க் இங்கே எங்கேயோ நினைக்கிறேன், பட் இந்த ஸ்ட்ரீட் தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு புதுசாக ஒரு டீலர்ஷிப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முடிஞ்சாச்சு. இன்னும் வந்து நம்ம கார்ஸ் எடுத்துகிட்டு வரது தான் வேலை. நான் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பென்ஸ், BMW, ஆடி இந்த மூணுத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு கார் பேர் சொல்லுங்கள், அது வந்து நம்ம அந்த டீலர்ஷிப்பில் நிப்பாட்டுவோம். அது ஆக்சுவலி கைஸ் ஒரு சின்ன டீலர்ஷிப் தான். ஸோ ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இந்த இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது? ஓகே ஐ திங்க் இந்த ஸ்ட்ரீட் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இங்கே எங்கே இருக்குது? வழி விடுறான் ராசா. ஓகே ஸோ இந்த சைடு தான் நினைக்கிறேன். மேப்பில் இடத்த மார்க் பண்ணணும்னு நினச்சேன், பட் வந்து மறந்து போயிட்டேன். ஸோ அது மேபி இந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம அப்படியே தேடிகிட்டே பேசுவோம். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோ இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஆக்சுவலி வந்து மிஷின்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் கைஸ். ஸோ அதனால் வந்து என்னால் மிஷின்ஸ் பண்ணணுன்னா வந்து கேமே ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து என்னால் மிஷின்ஸ் பண்ண முடியாது. ஆமாம் ஏய் எங்கடா இருக்குது? இந்த ஸ்ட்ரீட் தான் ஆனால் எங்கேயோ இருக்குது, எனக்கு அது மட்டும் ஷுவராக தெரியும். டேய் லாரி 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 இரா 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 டே 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 இடிக்காதரா. எங்கே இருக்குது? அதோ இருக்குது கைஸ். ஸோ ஃபைனலி வந்து கண்டுபிடிச்சது இந்த லைஃப் இன்வெடர் கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்மளோட புது ஷோரூம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலக்ஸி அப்படின்னு வந்து வச்சுருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து இது வழியாக இருக்கும். அச்சுச்சோ குடும்பக்கார பயலே. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு மூணு கார் தான் கைஸ் விடுற மாதிரி இருக்கும். ஒரு மூணு கார் விடலாம். ஸோ அதுக்கான இடம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டேபிள் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப சின்ன டீலர்ஷிப் தான் இது, அதனால தான் வந்து இந்த மூணுத்தில் பென்ஸ், BMW இல்லை ஆடி இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள், அதை மட்டும் இந்த இடத்துல வைப்போம். இல்லாட்டி மூணுத்துலேயும் ஒவ்வொன்றும் வச்சு விட்ருவோமா, ஒரு கஸ்டம் டீலர்ஷிப்பாக இருக்கட்டும். டேய் யாரா நீ, வெளியே போடா, இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது. ஸோ இதுதான் அந்த டீலர்ஷிப். ஸோ கேலக்ஸி அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, பட் ரொம்ப சின்னதாக இருக்குது. வெறும் மூணு கார் நிப்பாட்டுறதுக்கு எதுக்கு டீலர்ஷிப் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம முடிஞ்சால் இந்த இடத்துல ஒன்று அப்புறம் அந்த இடத்துல ஒன்று அப்படின்னு ரொம்ப கிளம்ஸியாக நிப்பாட்டி ட்ரை பண்ணலாம். பட் இந்த நடுவில் இந்த கார்பெட் மாதிரி போட்டிருக்காங்களா, அது இல்லை அப்படின்னா வந்து நம்ம நிறைய கார் இந்த இடத்துல நிப்பாட்டுவோம். சரி ஓகே வாட்எவர், என்ன பண்ணுறது, கிளம்புவோம். ஸோ நம்மளோட 4x4 ஆஃப் ரோட் டீலர்ஷிப் போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபியூல் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப தூரம் போகணும். ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே இருக்குது? ஓகே ஸோ இந்த இடத்து வரைக்கும் நம்ம போகணும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீலர்ஷிப் இருக்குது. ஸோ போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருந்தது அப்படின்னா ஃபியூல் போட்டு போவோம். ஓ ஓ ஓ ஓ ஓ லாஸ் கண்ட்ரோல் மேன். ஓகே ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த குவாரண்டைனில் வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மேபி நீங்கள்லாம் ஆன்லைன் கிளாஸில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு ஸ்கூலும் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க போல. பாவம் நீங்க. ஓகே, வாட் டு டூ. இப்போ அப்படியே நம்ம எங்கேயும் இடிக்காமல் போவோம் கைஸ். ஸோ அந்த நோ பிரேக்ஸ் மாட் வந்து கண்டிப்பாக நம்ம பார்ட் த்ரீ பண்ணலாம். இது எல்லோரும் வந்து கண்டிப்பாக காண்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஏய் ஏய் ஏய், எல்லாருமே கண்டிப்பாக காண்டாக இருப்பீங்க டக்குன்னு வீடியோ முடிச்சிட்டேன் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஒரு ரூல்ஸே இல்லாமல் வந்து அந்த இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். டேய் பைத்தியக்காரா, ஒரு இண்டிகேட்டர் இல்லை, நீ பாட்டுக்கு அப்படியே திரும்புகிற போய் தோல. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது, பட் அது எங்கே இருக்குன்னு தான் தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இந்த இடத்துல இருக்குது, அங்கே போய் நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூல் போடலாம். ஆக்சுவலாக இந்த ஃபியூல் போடுற மாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், நல்லாயிருக்கும். ஒரு ரியல் டைம் ஃபியூல் போட எவ்வளோ நேரம் ஆகுமோ அதே மாதிரி வந்து ஆகும். ஸோ கரெக்டான பம்ப்பும் வேறு அதுக்குன்னு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. எங்கே மறுபடியும் தப்பாக போயிட்டுருக்கேன்னா, இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டாக தான் வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. ஆ ஓகே, ஸோ வந்தாச்சு. ஸோ இந்த பம்பில் எந்த பம்ப் இருக்கும்னு தெரியல. ஸோ இது வேறு ஏதோ பம்ப்பு. இது வந்து பைக்ஸ் மட்டும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பெட்ரோல் போட முடியும், போடுவோம். ஸோ ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $9.5 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 34 லிட்டர் போட போகிறோம். ஸோ $324, $100 எவ்வளோ, ஒரு 7500 ரூபாய் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ப்ரைஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. சரி ஓகே, இப்போ ஃபியூவில் போடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின் ஆயில் போடலாம், டிரான்ஸ்மிஷன் ஆயில் போடலாம், வண்டி ரிப்பேர் பண்ணலாம், டயர் மாற்றலாம், அது மாதிரி வந்து நம்ம நிறையா பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு இது மட்டும் தான் போட்டுட்ருக்கோம், வெறும் பெட்ரோல் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ பெட்ரோல் ரீஃபியூல் ஆகிறதுக்கு வந்து கீழே வந்து பர்சன்டேஜ் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை லிட்டர்ஸ் இன்னும் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல மாடலில் நல்லாயிருக்கு, ரியலாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்ஜின் ஆயிலும் போட்டுக்கலாம். இன்ஜின் ஆயில் போடுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா $270 ஆகுது. சரி அதையும் போடுவோம். ஸோ நம்மளோட பேனட்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு பழைய ஆயில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதை ரீஃபில்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பாப் அப் ஒன்று வருது. ஸோ நம்ம கிளம்பலாம். நம்மளோட பெட்ரோல் கேஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் மேலே. ஸோ நல்ல மாடலில். ஓகே, ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம சாண்டி வரைக்கும் போடும். ஸோ சாண்டியில் தான் வந்து நம்மளோட டீலர்ஷிப் இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். லெட்ஸ் கோ. ஸோ இந்த சைடு நான் வந்து மோஸ்ட்டாக வந்ததே இல்லை, பார்க்குறதுக்கு வந்து அழகாக வேறு லெவலில் இருக்குது. வலி 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 விடுங்கப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லா இருக்க கார் மாட்ஸ் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அந்த டீலர்ஷிப்பில் வைக்கிறதுக்கு. ஓ ஓ ஓ பாத்ரா. ஸோ ஒரு வாட்டி ஃபஸ்ட் பர்சன் வியூவில் போய் பார்ப்போம். அச்சுச்சோ, சாரி. ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட் பர்சன் வியூவில் வந்து சூப்பராக இருக்குது. காரை வந்து அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வந்து ரெடி பண்ணியிருந்தால வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது. யாரையும் மிடிக்காதரா. ஓகே, ஸோ நல்லா இருக்குல்ல, ஒரு ஏதோ ரியலாக ஓட்டுற மாதிரியே இருக்குது கைஸ். அடேங்கப்பா, சரி அப்படியே ஓட்டுவோம். ஒரு லாங் டிரைவ் ஒன்று போகலாம் கூடிய சீக்கிரத்தில் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு கூட. டே 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 டே. ஸோ என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கு போயிருக்காங்களாம், மேபி ஒய்சிட்டி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெசாம் நம்ம கைஸ் ஒய்சிட்டி போகலாமா, என்ன சொல்கிறீங்க? ஒய்சிட்டி போகலாம் அப்படின்னா வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒய்சிட்டி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். அவங்களோட சொந்த ஊர் வந்து ஒய்சிட்டி, அதனால் வந்து அவங்க அங்கே போயிருக்காங்க. நம்ம போய்ட்டு அப்படியே கூப்பிட்டுட்டு ஒய்சிட்டி சுற்றி பார்த்துட்டு வருவோமா? அப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம டீலர்ஷிப் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த டீலர்ஷிப் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதை பார்க்கணுன்னா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். வலி வலி வலி. ஸோ எப்படியோ நம்ம வந்து அவ்வளோவா டேமேஜ் பண்ணாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கார் நிற்குது. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து மெயின் டோர் வழியே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆள் யாரையும் கூப்பிடல. ஓ, டேமேஜ் வேறு போட்டிருக்கேன் நான் காரில். சரி ஓகே, போகலாம். ஸோ வெளியவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஜீப் ஒன்று நிற்கிது.
ஸோ அது பக்கத்துலேயே வந்து ஒரு செவன்லேட்டில் ஒரு பிக்கப் ட்ரக்கும் நிற்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து மோஸ்ட்டாக பிக்கப் ட்ரக்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஜீப் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்மகிட்ட வந்து ஒரு ஜீப் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆஃப் ரைட் நம்மளும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த இடத்துல பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அப்படி நம்ம வந்து உள்ளே போவோம். ஸோ உள்ளே என்னென்ன கார்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து மெசிடிஸ் ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்து ஒரு 6x6 ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசிடிஸ் C63, ஆமாம், V8 இன்ஜின். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஆஃப் ரோடுக்குன்னே வந்து இதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ 6-wheel டிரைவ் இது. ஓ, இந்த இடத்துல பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா AMG அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் கஷ்டப்பட தேவையில்லை, நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து வண்டியில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து காசு கொடுத்து எடுத்துகிட்டு போனால் போதும், வேறு லெவலில் இருக்குது. குயிக்காக இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் இதோட இன்டீரியர் பார்க்கவே இல்லை. ஆமாம், G63 தான், நல்ல வேலை 65 சொல்லியிருப்பேன். ஓ ஓகே, ஸோ பரவாயில்ல, இன்டீரியர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்த கார் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த ஜீப். ஸோ இந்த ஜீப் வந்து நீங்கள் ஆல்ரெடி என்னோடய வீட்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த ஜீப் பேர் என்னமோ ஒன்றுமே பிராங்கோவா, ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஜீப் வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கும் வந்து நம்ம இன்டீரியர் காமிச்சிருவோம். ஸோ போன வாட்டி இன்டீரியர் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே செகண்டில் காமிச்சிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இந்த வாட்டி இன்டீரியர் பார்ப்போம். ஓகே, சூப்பராக இருக்குது இன்டீரியர் பார்க்குறதுக்கு. ஓகே, அடுத்த கார் போவோம். சாரி, அடுத்த ஜீப் போவோம். ஸோ அடுத்ததான் வந்து, ஆக்சுவலி கைஸ் எனக்கு இதில் வந்து நிறைய நேம் தெரியாது, இதோட பிராண்ட் மட்டும் சொல்கிறேன். ஸோ நம்மகிட்ட வந்து ஒரு ஃபோர்ட் ராப்டர் நினைக்கிறேன். ராப்டரா, இது பேர் என்னது? எஸ், நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஃபோர்ட் ராப்டர் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4x4 டிரைவ் தான் இது. ஸோ இதோட இன்டீரியர் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலி நான் எதுவுமே ஓட்டி பார்க்கலாம். ஓ, எல்லாமே ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். ஸ்பீடோ மீட்டர் ஒர்க் ஆகுது, ஆர்பிஎம் கேஜ் ஒர்க் ஆகுது. அடேங்கப்பா, வேற லெவலில் இருக்கே. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹூக் தானே அது, இருந்ததுன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ட்ரெய்லர்லாம் இழுத்துட்டு போகலாம். ஸோ இதோட மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா F150, வேற லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது எந்த நம்ம இன்னும் ஹைட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஷன்லாம் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக அது வந்து ஹைட் பண்ணி இன்னும் மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்ற ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. ஸோ நான் அடிக்கடி ஏன் சாரி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சாரி தெரிஞ்சிருக்கலாம், நான் வந்து இரும்புறதுனால வந்து சாரி சொல்லிட்டுருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து ஒரு இன்னொரு ஃபோர்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்னமோ டைனோசர் பேர் வருமே, வெராசிராப்டர்னு நினைக்கிறேன். வெராசிராப்டரா என்னமோ, ஆமாம், வெராசிராப்டர் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6-wheel டிரைவ், ஆமாம், 4 டயர் இருக்குது, 6x6. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. இதுக்கும் பின்னாடி ஹூக் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வண்டியோட இன்டீரியரும் போய் பார்க்கலாம். ஸோ மேலே ஆக்சுவலி ஒரு லைட் ஒன்று இருக்குது கைஸ், ஸோ அதை ஒர்க் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓ, ஒர்க் ஆகுது, வேற மாதிரி, சூப்பர் சூப்பர். ஸோ குயிக்காக இன்டீரியர்னு பார்த்துருவோம். ஸோ இதுக்கும் உள்ள பார்த்திங்க அப்படின்னா ராப்டர் அப்படி தான் போட்டிருக்காங்க, பட் ஏதோ வெராசிராப்டர் அப்படின்னு போட்டிருந்தது நான் டவுன்லோட் பண்ணும்போது. ஓ, இது வேற இருக்கா, சன்ரூஃபு, சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்றைக்காச்சும் ஒரு நாள் ஆஃப் ரோட் போகலாம். ஸோ அடுத்தது நம்ம லைனப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹம்மர் இருக்குது. ஸோ ஹம்மரில் H6 அப்படின்னு நினைக்கிறேன், ஆமாம், H2 இது H2 போட்டிருக்கு. ஸோ மேபி மாடல் நேமுக்கும் நான் டவுன்லோட் பண்ண நேமுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டவுன்லோட் பண்ணும்போது இதுக்கு வந்து H6 அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த 6 வந்து 6-wheel டினோட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வீல், சாரி, இதோட இன்டீரியர்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உள்ளே போடா, அதோ ஹம்மர் H6 அப்படின்னு போட்டிருக்காங்க, பட் சைடில் பேஜிங் வந்து H2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுக்கும் H2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் மகா மட்டம், சரி ஓகே, சாரி கைஸ். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரு 2 ட்ரக் இருக்குது கைஸ். ஸோ சொல்ல போனால் 4 ட்ரக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு மெசிடிஸில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா வந்து மேனில் ஒரு ட்ரக் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் இதை ஓட்டிலாம் பார்க்கல, எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து ஹீரோ ட்ரக்கில் ஓட்டியிருப்போம், இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து GTA 5 பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாவ், சீரியஸாக ஹீரோ ட்ரக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது, பட் வந்து அவ்வளோ அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோ கொடுக்கலன்னு நான் சொல்லலாம், பட் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ அடுத்தது போகலாம். அடுத்து வந்து நம்மகிட்ட ஒரு மேன் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பரவாயில்ல,
பரவாயில்லன்னு சொல்லணும், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவ்வளோவா இதுலேயும் வந்து டீட்டெயில்ஸ் அவ்வளோ கொடுக்கல. நைஸ். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு டைட்டன் ஒன்று இருக்குது. ஸோ டைட்டன் வந்து ஃபோர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட், நம்ம முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஓ சாரி, நிசான். ஸோ நிசான் டைட்டன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதோட இன்டீரியர்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டிக்கரிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வேறு லெவல் இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு பேட்சிங் மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிசான் அப்படின்னு போட்டு மேலே டைட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்டீரியர்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நாலு பேர் போகிறதா ஃபோர் டோர் தான் இருக்குது. வாவ், ஓ அடேங்கப்பா, சவுண்டு வேற லெவலில் இருக்கே. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்பிஎம் கேஜ், அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ நடுவில் வந்து பார்க்கிங் பிரேக் பிடிச்சா அது இந்த என்ன சொல்லுவாங்க டேஷ்போர்டில் வந்து நம்மளுக்கு எல்லாமே காமிக்குது. ஸோ டேஷ்போர்டாக அது என்னன்னு சொல்கிறது கைஸ். ஸோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கு, வேறு லெவல். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து மறுபடியும் ஒரு ஜீப் இருக்குது. ஸோ இந்த ஜீப் வந்து இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ஜீப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஜீப்பை நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஜீப் உள்ளேயும் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஸோ ஆக்சுவலி நம்ம அந்த வெளியே இருக்க காரியம் வந்து இன்டீரியராக பார்க்கலாம். பட் இது ஒரு டயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். டயரை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே வெளியே இருக்க கார் இன்டீரியரும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து இன்னொரு ட்ரக் இருக்குது. ஸோ நாலு ட்ரக் இருக்குது, இல்லை ரெண்டு ட்ரக்கு தான் உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ இன்னொரு ரெண்டு ட்ரக்கையும் போய் பார்க்கலாம். ஓ, இந்த கார் நல்லா பண்ணியிருக்காங்களே. ஸோ இது ஆக்சுவலி செவர்லேட் நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இது வந்து ஒரு செவர்லேட் மாடலு. ஸோ இதோட இன்டீரியர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்டீரியர் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஆட்டோ டிம்மிங் ரிவர் சாரி ஆட்டோ டிமிங் ரியர் வியூ மிரர் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அதோட இன்ஃபர்மேஷன்லாம் வேறு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பேசஞ்சர் ஏர் பேக் அப்படின்னு வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா நிறைய ஏர் பேக்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி வந்து ஒரு நாலு ஏர் பேக்ஸ் இருக்கும். ஸோ இதோட வீல்ஸ் வந்து பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஒரு ரெண்டு ட்ரக் இருக்குது. ஸோ ஒரு ட்ரக் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த ட்ரக்கு. ஸோ அதையும் போயிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து அதை பின்னாடி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இன்னும் அதை வந்து சேலு கொண்டு வரல. இந்த கார்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான் வந்து அதை சேலு கொண்டு வருவோம். ஸோ இது எப்படி அலைன் பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் எனக்கு தெரிஞ்ச என்னோடய பெஸ்ட்டை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஜீப்பை ரெட் கலர் ஜீப் மட்டும் லைட்டாக எடுத்து முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு அதை தூக்கி பின்னாடி போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாங்குறவங்க உட்கார்றதுக்கான ஒரு இடம் ஒன்று போட்டிருக்காங்க, அதனால இந்த இடத்த விட்டுருக்கேன். ஸோ இந்த நடுவில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு போக்குவரத்து வழி. ஸோ அதனால் இதையும் வந்து விட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பின்னாடி இருக்க ட்ரக்கெலாம் காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட வந்து ஒரு லாரி இருக்குது. ஸோ இந்த லாரியோட டாப் ஸ்பீடு வந்து இந்த வீடியோட எண்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நானும் வந்து ஓட்டவே இல்லை, எடுத்துக்கொண்டு வந்து உள்ளே விட்டதோட தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு டேஃப் ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோ ட்ரக்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஜஸ்ட்டு ஒரு இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு குயிக்காக காமிச்சிடலாம். ஸோ இதோட மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா XF ஹீரோ 6 அப்படின்னு வந்து கீழே போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கேமில் இருக்க மாதிரி அப்படியே இருக்குது கைஸ். அதாவது ஹீரோ ட்ரக்கில் இருக்க மாதிரி அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆல் இண்டியா பெர்மிட் லாரி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் ஓடுற லாரி. ஸோ இது வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஒட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளாரிட்டி வந்து பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது, பரவாயில்ல. ஸோ இதில் வந்து ஒரு கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு ஒரு லாரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ மேலே வந்து குட் கேரியர் அப்படின்னு வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வேறு என்ன இந்த லாரியில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து சவுண்ட் ஹார்ன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்டீரியர் வந்து குயிக்காக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன அவ்வளோதான் ஏறி உட்காந்துட்டான். ஓகே, ஸோ ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம். பட் வந்து அதோட ஸ்பீடோமீட்டர் எனக்கு ஒழுங்காக தெரியல. ஓ ஃப்ராங்க், என்ன ஃப்ராங்க் பண்ணுற? ஓகே, ஸோ அவ்வளோ வந்து இதை க்ரியேட் பண்ணலை, ஏதோ பண்ணியிருக்காங்க. இதை பண்ணது வந்து பெரிய விஷயம். ஸோ இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பக்கத்துலேயே தான் ஹைவே இருக்குது, பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ராங்க்லின் வந்து அப்படியே குஷியாக உட்காந்துருக்கான். ஓகே, ஸோ இன்னும் வேலைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆள்லாம் எடுக்கல. ஸோ மேலேயே இருந்து எல்லாமே காலியாக இருக்கும். ஸோ மெக்கானிக்கும் வந்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வண்டி மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் எடுத்துகிட்டு வந்துருவோம். எடுத்து வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணுவோம். உங்களுக்கு இது எல்லாத்தையுமே காட்டுறேன். இந்த இடத்துல எல்லோரும் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்படியே ரொம்ப
என்ன சொல்கிறது, நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து இந்த டீலர்ஷிப்பை ஒர்க் பண்ணுறதுக்காக ஆளெலாம் வந்துடுவாங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது வரைக்கும் அவ்வளோதான் ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு சொல்லி, பட் வந்து அதெல்லாம் ஆஃப் ரோடுக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரியல. மேபி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அந்த ஆஃப் ரோட் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம எதாவது ஹாரியை போயிட்டு ஒரு டாப் ஸ்பீட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து ஹைவே பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ ஹைவேயில் மேலே நிற்கிறோம் ஜஸ்ட் ஒரு ஸ்பீடை பிக்கப் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம வந்து போன வாட்டிலாம் மீட்டர் பர் ஹார் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து கிலோமீட்டர் பர் ஹார் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை கேட்டதுனால வந்து கிலோமீட்டருக்கு அதை மாற்றிட்டேன். ஓகே ஆஃப் பி கோ. ஸோ இப்போ வந்து 67 70, ஐயா 74 80 85, அவ்வளோதான் 86 தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பள்ளம் இறங்கும் போது எவ்வளோ போகுது அப்படின்னு பார்க்கலாம். 88 90, ஓகே 90 கிலோமீட்டர் பர் ஹார், 87. ஸோ ரொம்பவே ஸ்பீடு குறைஞ்சிச்சு. ஸோ 90 95, மறுபடியுமா 96 100, ஓகே காய். ஸோ இது வந்து 110 வரைக்கும் போகும், மேபி 120 போனாலும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இதை மாடிஃபை பண்ணாலும் இன்னும் அதிகமாக போகும். ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் இருந்து பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் தமிழ் கேம் பிளே. பை பாய், பீஸ் அவுட்.